அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ் துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிக்கும் உற்றம் 50வது நிகழ்வு. காந்தியடிகளிடம் கேட்டார்களாம், 1 கோடி ரூபாய் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று. நூலகம் கட்டுவேன் என்று சொன்னாராம். பெரியார் பரண்டியை பிடுங்கிவிட்டு பெண்களிடம் புத்தகத்தை கொடுங்கள் என்றார். ஒவ்வொரு புத்தகத்தை தொடுகின்ற பொழுதும் நான் ஒரு அனுபவத்தை தொடுகின்றேன் என்றார் படைப்பாளர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள். நம் கல்லூரியினுடைய நூல் வாசிக்கும் உற்றமும் உயரிய நோக்கத்திலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாணவ ஆளுமையாளர்களை உருவாக்கும் நோக்கிலும் சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கிலும் இந்த நிகழ்வு வாரந்தோறும் நிகழ்த்தப்பட்டு இன்று 50வது வாரத்தை எட்டியிருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் மாணவர்களும் பன்னாட்டு அளவிலே இருக்கக்கூடிய மாணவர்கள், பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் ஒத்துழைப்பினை நல்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இன்றைய நிகழ்வினுடைய முதல் நிகழ்வாக வரவேற்புரை கல்லூரியிலே நல் நிகழ்வுகளை நாளும் நாளும் நிகழ்த்துக, மாணவர்களை மையமிட்டு பலப்படுத்தும் நிகழ்வுகளை நிகழ்த்துக என்றே எங்களை வழிபடுத்தி நெறிப்படுத்தக்கூடிய காட்சிக்கு எளியராய் திகழக்கூடிய எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை முனைவர் சே அசோக் அவர்களை வரவேற்புரை வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதல்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன் பிகாப் ஆஃப் அய்யனார் ஜானகிஅம்மாள் காலேஜ் அண்ட் மை ஓன் பிகாப் ஐ வெல்கம் ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்ரீ ஜே மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். இந்த நூல் வாசிப்பு முற்றமானது லாக்டவுன் பீரியடில் நம்ம ஆரம்பித்தது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம நூல் வாசிப்பது மிகவும் முக்கியம் என்பதுடன் அந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம ஒரு பொழுதுபோக்கு இல்லாமல் ஒரு ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 50வது வாரத்தை வாழ்த்தரை வழங்க வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ஜே மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களை வரவேற்கிறேன். மேலும் இங்கு வாரந்தோறும் வந்து மலேசியாவில் இருக்கும் குணசீலன் ஐயா அவர்களையும், சிங்கப்பூரிலிருந்து வருகை தரும் ரத்ன வெங்கடேஷ் ஐயா அவர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். அதற்கு மேலாக மேஜர் இளங்கோவன் அவர்கள் மற்றும் ஏனைய ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் எங்களது வரவேற்பை நல்குகிறோம். இன்று நூல் வாசிப்பு முற்றத்தில் பங்கேற்க இருக்கும் ஏ ஜெனிஃபர் சைனி அவர்களையும் முத்து சுவேதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று என்னை அனைவரையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள் டீச்சகத்திலே ட்விட்டரிலே எழுப்பும் வினாக்களுக்கு உடனடியாக பதில் தந்து இளையராம் மாணாக்கரை ஊக்கப்படுத்தக்கூடிய உயர் சான்றோர், மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மனிதநேயர், இயற்கையை நேசிக்கும் இயற்கை நேசிப்பாளர், விளையாட்டு ஆர்வலர், பல்வேறு ஆளுமைகளை தாங்கி நிற்கக்கூடியவர் நம் விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்கள். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே என்ற உயரிய மொழிக்கேற்ப திகழக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஜே மேகநாத ரெட்டி ஐஏஎஸ் அவர்களை வாழ்த்துறையும் தன்னம்பிக்கை உரையும் ஆற்றி சிறப்பிக்க பெருமகிழ்வோடு அழைக்கின்றோம். தேங்க்யூ டாக்டர் அருள்மொழி, டாக்டர் அசோக் அண்ட் செல்வி ஜெனிஃபர் ஷைனி, செல்வி முத்துசுவேதா, டாக்டர் சாந்தி அண்ட் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இன்ஃபேக்ட் நிறைய ஐ கேன் சி லாட் ஆஃப் யூனோ யங் ஃபேஸஸ், நிறைய யூத். ஸோ வெரி ஹாப்பி. ஐ மீன் ஃபர்ஸ்ட் காலேஜ் சைட்லேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு வாரம் வாரம் ஒரு ஒரு புக் ரீடிங் செஷன் நடத்துகிறோம்னு சொன்ன உடனே ஐ வாஸ் பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எக்ஸ்ட்ரீம்லி பிஸி ஸ்கெட்யூல் டே இன்னைக்கு. ஃபுல் டே ரிவ்யூஸ், இன்னும் காலையிலேருந்து ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் வரைக்கும் இன்னும் ரிவ்யூஸ் இருக்கு, ஒரு ரிவ்யூ பண்ணிட்டோம். இன்ஃபேக்ட் இது முடிச்சுடன் இன்னொரு மீட்டிங் இருக்கு. பட் ஆனாலுமே ஐ தாட் ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், யூனோ அய்யனார் ஜானகி காலேஜ் வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்துறாங்க. அண்ட் அன்னைக்கு மீட் பண்ணும்போது ஐ கெஸ் டாக்டர் அருள்மொழி வாஸ் தேர். நிறைய ஐ மீன் ஃப்ரம் அக்ராஸ் வாக்ஸ் ஆஃப் லைஃப், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே கிடையாது, டீச்சர்ஸ் மட்டுமே கிடையாது, நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள்,
இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த புக் ரீடிங் செஷன்ல ஜாயின் ஆகுறாங்கன்னு சொன்ன கூட ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அதனால தான் நான் இமிடியேட்டா எஸ்ன்னு சொன்னேன். வாட் எவர் இட் இஸ் அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் நான் கண்டிப்பா உங்க கூட ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்ன பிறகுதான் ஐ எம் ஜாயினிங் தி செஷன். ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ இன் த செஷன். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரியே நான் இது ஐ வில் நாட் பி ரீடிங் எனி புக், பட் ஜென்ரலா நான் எஸ் அண்ட் உடனே எஸ் அண்ட் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, வாட் எவர் ஐ எம் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் த புக்ஸ் தட் ஐ ரெட். இன் அதர் வேர்ட்ஸ், புக்ஸ் ஷேப் மை லைஃப். ஐ மீன், ஐ கம் ஃப்ரம் அ வெரி வெரி நார்மல் பேக்ரவுண்ட். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், ஈவன் டுடே இஸ் அ ஃபார்மர். ஸோ அண்ட் நாட் தட் வெல் ரெட், நார்மல் எஜுகேஷன் அந்த டைம்ல இன்னும் இருக்கிற சூழ்நிலை, வெரி நார்மல் எஜுகேஷன். நான் எப்பவுமே சொல்லுவேன் நிறைய பேருக்கு, என்னோட அப்பா வந்து எனக்கு கொடுத்த ஒரு சொத்து ஆஸ்தி ப்ராப்பர்ட்டி வந்து ஆர் வாட் எவர் ஹி பெக்வெத் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து புக்ஸ் தான். அந்த கல்வி படிப்பு மிக முக்கியமா புக்ஸ். அவர் எனக்கு ஆல்மோஸ்ட் நோ அந்த சைல்ட்ஹுட்ல இருந்து நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஒரு 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 என்கரேஜ் பண்ணார். அதனால தான் அந்த என்கரேஜ்மெண்ட்னால தான் ஐ குட் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அதனால புக்ஸ்க்கு எனக்கு அந்த ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. மோர் தென் புக்ஸ், அந்த ரீடிங் ஹேபிட்டுக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு. ஸோ அதனால தான் ஐ தாட் ஐ ஷேர் சம் எக்ஸ்பீரியன்ஸஸ். நிறைய யூனோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, யூனோ பீப்புள் ஹூ வில் ப்ரிப்பேர் ஃபார் வேரியஸ் எக்ஸாமினேஷன்ஸ், லைஃப்ல நல்லா செட்டில் ஆகுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஐ ஷேர் மை எக்ஸாம் மை யூனோ எக்ஸ்பீரியன்ஸஸ் இன் புக் ரீடிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், ஐ ஆல்வேஸ் பிலீவ் புக்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் லைஃப். நமக்கு நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பட் புக்ஸ் ஆல்வேஸ் ரிமைன் ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாட் ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தே ஆர் டீச்சர்ஸ். ஒரு யூனோ ஃப்ரெண்ட் கைடு ஃபிலாசபர்னு சொல்லிட்டே இருப்போம், யூனோ ஹீஸ் மை ஆர் ஷீஸ் மை ஃப்ரெண்ட் கைடு ஃபிலாசபர்ன்றது. ஒரு பர்மனெண்ட் ஃப்ரெண்ட் கைடு ஃபிலாசபர் ஏதாவது இருந்தால் அது ஒரு புக்கு தான். அண்ட் இன் ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப், ஆல் ஆஃப் யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். ஐ டெல் யூ சம் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் இன் மை லைஃப். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐஏஎஸ் யூனோ அந்த தாட் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்த் கிளாஸ் சிக்ஸ்த் கிளாஸ் இருக்கும்போது என்னோட அப்பா சொல்லிட்டே இருப்பார், நீ ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆனால் நீங்கள் கலெக்டர் ஆகிடுவீங்க, கலெக்டர் ஆனால் லைக் மொத்த மாவட்டம் எல்லாம் உன் பற்றி பேசுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐஏஎஸ் ஆகிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து பிகாஸ் ஆஃப் த புக்ஸ். நான் ஒரு ஜென்ரலாஜி புக்கு இன்னும் வாங்கி கொடுத்தாரு என்னோட ஃபாதர். சம் ஹவ் ஐ ஸ்டார்டட் லைக்கிங் த புக். அது படிச்சுட்டு என்னாச்சுன்னா, ஒரு ஒன் வீக் அப்புறம் ஸ்கூலில் வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் நடத்திட்டாங்க. இந்த புக்கு படிச்சதுனால அந்த குவிஸ் காம்படிஷன் நான் நல்லா ஆன்சர் பண்ணேன். மொத்தம் கிளாஸ்ல ஃபுல் அப்ரிசியேஷன் வந்துச்சு, ஸ்கூல்ல ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வந்துச்சு. ஒரு ஃபிஃப்த் கிளாஸ் ஃபோர்த் கிளாஸ் ஃபிஃப்த் கிளாஸ்ல ஒரு அப்ரிசியேஷன் ஏதாவது வந்துச்சுன்னா இட் இல் ஸ்டே வித் யூ. யூனோ ஒரு ஸ்கூல்ல யூனோ ஒரு ஸ்கூல் அசெம்பிளில வந்து இவர் வந்து ஜென்ரல் நாலேஜ்ல ஒரு டாப் ஆயிருக்காரு சொன்ன உடனே அது ஒரு என்கரேஜ்மெண்ட், எனக்கு நல்ல ஜ்ஞாபகம். உடனே யூனோ டீச்சர்ஸ் வந்து என்னோட அப்பா வர சொல்லி இவருக்கு நல்ல யூனோ ஜென்ரல் நாலேஜ் யூனோ டேலண்ட் இருக்கு, என்கரேஜ் பண்ணுங்க, புக்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சில புக்ஸ் எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி இயர் புக்கு, இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ் புக், இயர் புக், மலையாளம் மனோரமா புக் எனக்கு நல்ல ஞாபகம். அ வெரி குட் இன்னோ இயர் புக். ஆல்மோஸ்ட் ஒரு என்கிட்ட இன்னும் அந்த காப்பி இருக்கு, நான் ஃபிஃப்த் கிளாஸ்ல சிக்ஸ்த் கிளாஸ்ல வாங்கினேன் இயர் புக், இன்னும் காப்பி இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த இனிஷியல் சீட்ஸ் ஆஃப் நாலேஜ், இனிஷியல் சீட்ஸ் ஆஃப் ரீடிங்ன்றது ஒரு ஃபிஃப்த் கிளாஸ் சிக்ஸ்த் கிளாஸ்ல எனக்கு அந்த புக்ஸ் நல்லா கிடைச்சிருச்சு. அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து ஒரு ஹியூமன் கம்ப்ளீட் யூனோ எவல்யூஷன் வேணும். நாலேஜ் மட்டுமே பத்தாது, யூ ஷுட் ஹேவ் சம் ஸ்கில்ஸ், you should have some taste in life, you should be expressive and the poetry literature adu vandu eppadina around or 7th 8th class lo I had a good fortune of a teacher who introduced me to poetry. Nariya telugu poetry books ella avaru vandu kuduttu avarude own books vandu engala kuduttu neenga padinga idu inspiration oda neenga edavadhu like na eldha try pannunga write some poetry nu solli oru nalla inspiration kuduthar. In fact anaki konjam poetry you know I used to write. அந்த ரைட்டிங் ஹேபிட்டே எனக்கு ஐஏஎஸ்ல நல்லா எழுதுறதுக்கு ஒரு ஆன்சர் நல்லா இன்னும் ஃப்ரேம் பண்றதுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. நான் எப்போ எயித்து கிளாஸ்ல ஹெல்ப் பண்ண ஒரு டீச்சர் அந்த புக்குனால ஐ குட் ஈவன் இன்னோ எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை ஐஏஎஸ் எக்ஸாம். அது மட்டுமே கிடையாது, அந்த லிட்ரேச்சர் போயிட்ரி படிக்கும்போது யுவர் கிரியேட்டிவிட்டி இன்க்ரீசஸ், யுவர் தாட் ப்ராசஸ் இன்க்ரீசஸ். ஒரு ஒரே விஷயம் வந்து டிஃப்ரெண்டா பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தட் இஸ் ஹெல்பிங் மீ ஈவன் இன் யூனோ இன் மை ஒர்க் டுடே. இப்போ நீங்க சொல்லிட்டீங்க நாங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் இல்ல வேற ஏதாவது பண்றோம்னா, ஆல் பிகாஸ் ஆஃப் தட் இன்ஸ்பிரேஷன். அப்போ இன்னும் வந்த அந்த கிரியேட்டிவிட்டி, கிரியேட்டிவ் தாட்ஸ் தான் க்ரோ ஆகி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு. அது செகண்ட். அண்ட் தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அரவுண்ட் நைன்த் ஒரு டென்த் கிளாஸ்ல வந்து எனக்கு மேக்சின்ஸ் இன்ட்ரடக்ஷன் வந்துச்சு லைஃப்ல. இப்போ நிறைய பேர் நிறைய மேக்சின்ஸ் இன்னும் படிப்போம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக மேக்சின்ஸ் அல்லது வேற சோசியல் இஷ்யூஸ் மேக்சின்ஸ் இந்த மாதிரி.
ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இந்த நிறைய காம்படிஷன்ஸ்க்கெல்லாம் போவோம். நைன்த் கிளாஸ் டென்த் கிளாஸ்ல ஊர்ல ஏதாவது ஜிகே காம்படிஷனோ எஸ்ஏ காம்படிஷனோ போயிட்ரி காம்படிஷன் இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நிறைய மேக்சின்ஸ் இருக்கு, இந்த மந்த்லி மேக்சின்ஸ் நீங்க வாங்கி படிங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. ஸோ தட்ஸ் வென் ஐ ஸ்டார்டட் ரீடிங் மேக்சின்ஸ். ஸோ மை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாம் மேக்சின்ஸ் எல்லாம் அப்போ நைன்த் டென்த் கிளாஸ்ல எனக்கு வந்துச்சு. ஸோ அண்ட் தட் ஹெல்ப் மீ அ லாட் அந்த ரீடிங் ஹேபிட். நான் கண்டிப்பாக என்னன்னா, ஐ யூஸ் டு வெயிட், அப்பா வந்து மாசம் இன்னும் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி நைட் ஈவினிங் இன்னும் ஒர்க் முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருன்னா நான் எதிர்பார்த்துட்டே இருப்பேன், இன்னும் என்னென்ன மேக்சின் எடுத்துட்டு வருவாரு. அன்னைக்கு ஒரு மேக்சின் அப்பா எடுத்துட்டு வந்தாருன்னா விஸ்டம் இந்த மாதிரி இப்போ இருக்கோ இல்லையா எனக்கு தெரியாது. விஸ்டம் அனி தெர் வாஸ் அ பியூட்டிஃபுல் புக், ரீடர்ஸ் டைஜஸ்ட், விஸ்டம் இந்த மாதிரி புக்ஸ் அது எடுத்துட்டு வந்த உடனே எனக்கு அது அந்த நைட்டு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு ரெண்டு நாள் வந்து எனக்கு நான் எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு புக் இருக்கு, புதுசாக ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், 11th அண்ட் 12th, இங்கே 11th அண்ட் 12th நீங்கள் சொல்லுவீங்க, ஆந்திர பிரதேஷ் நாங்கள் இன்டர்மீடியட்னு சொல்லுவோம், வி கால் இட் ஜூனியர் காலேஜ், அது ஸ்கூல் கிடையாது, 11th அண்ட் 12th இட்ஸ் அ ஜூனியர் காலேஜ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கோ த்ரூ அ லாட் ஆஃப் டர்மாயில் இன் லைஃப் இன் 11th 12th. எதுக்காகனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் இருக்கும். இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஐஐடி ஜாயின் பண்ண சொன்னாங்க, எனக்கு பெரிய நல்ல மார்க்ஸ் வரல, அதுக்கப்புறம் வேறு எதுவும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ண சொன்னாங்க, நல்ல மார்க்ஸ் கிடைக்கல, ஒரு பெரிய டர்மாயில் லைஃப்பில். I had a lot of negative thoughts. எதுக்கு இந்த வாழ்க்கை, யூனோ வாட் ஷுட் ஐ டூ, நான் யூனோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனோ டென்த்தில் இருந்து ஒரு ஃபெயில்யூர் டுவெல்த்துக்கு வந்துட்டேன், என்ன பண்ணுமன்ற ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும்போது, ப்ராப்ளி யூனோ சம் சீனியர்ஸ் ஹியர் மைட் பி நோயிங், அரவுண்ட் அர்லி 2000s, மிட் 2000s வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்தியாவில். அது வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் ஏதோ இன்னும் அங்கிங்க இன்னும் சில பேர் படிப்பாங்க. ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து யூனோ ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ், அது நேட்டிவ் லாங்குவேஜில், நம்ம லாங்குவேஜில் தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ கிளாசிக் யூனோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நிறைய அவைலபிள் இருந்தது. கரெக்டாக அந்த டைம்லயே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, விஜயானிக்கு 5 மெட்லன்னு சொல்லி, தட்ஸ் அ தெலுங்கு டைட்டில் பை அ வெரி ஃபேமஸ் கால் ரைட்டர் கால்ஸ் எண்டமூரி வீரேந்திரநாத். வாட் இட் மீன்ஸ் இஸ் 5 steps டு சக்சஸ். என்னோட லைஃப் யூனோ சேஞ்ச் பண்ண புக் அது. என்னோட நெகட்டிவ் தாட்ஸ், என்னோட யூனோ ஆல் யூனோ தட் டிப்ரெஷன்ஸ்ல இருந்து வெளியே வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மிக ஹெல்ப்ஃபுல்லான புக் அது. ஸோ இஃப் யூ சீ திஸ் ஜெர்னி, ஒரு ஒரு ஜிகே புக்லேருந்து போயிட்ரி லிட்ரேச்சர் டெக்ஸ்ட் புக்ஸ்லேருந்து, அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் இன் ஸ்கூல் ஆர் காலேஜ், புக்ஸ் வர் த கான்ஸ்டன்ட் டீச்சர்ஸ், புக்ஸ் வர் த கான்ஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் சொன்னது, யூனோ தே ஷேப் மீ, என்னோட பர்சனாலிட்டி வாட் எவர் ஐ எம் டுடே இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த புக்ஸ் தட் ஐ ரீட். எதுக்காக, அண்ட் ஐ ரிமெம்பர் ஊர்ல வந்து இப்போ அந்த கல்ச்சர் போயிடுச்சு. ஒரு காலத்துல வந்து ஒவ்வொரு ஊர்ல புக் ஃபேர் நடத்துவாங்க, புக் ஃபேர் வந்துச்சுன்னா ஒரு பண்டிகை, போய் நிறைய புக் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த புக் ஸ்டால்ஸ்ல போகலாம், புக்ஸ் வாங்கலாம், அது ஒரு த்ரில். அண்ட் எங்க சைடு எப்படி இருந்ததுன்னா, புக்ஸ் வந்து புக் ஸ்டால் வைக்க முடியாது, சில பப்ளிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பஸ்ஸே ஒரு லைப்ரரியா, ஒரு மூவிங் லைப்ரரியா, ஒரு மூவிங் புக் ஃபேர் நடத்துவாங்க. ஸோ அந்த பஸ் கிட்ட போய் அந்த பஸ்ல இன்னும் புக்ஸ் எல்லாம் இன்னும் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி லைப்ரரிக்கு போறது. So all this, these are the activities that shaped me all through my life. So whatever I am today, I said, you know, I go to books. And most important, it's not about books, it's about reading. It doesn't matter what is the book. In the book, and the book, and kadiyadu. Sila perukku vandu, you know, fiction, you know, pidikum, sila perukku non-fiction, sila perukku vandu history, sila perukku vandu novels. Whatever it is, it's about reading. Because reading refines you. Reading defines you. Because it will, reading will, you know, அது எப்படின்னா இட்ஸ் அ கன்வர்சேஷன் டு யுவர் செல்ஃப். நார்மலி ஒரு ஒரு குரூப்ல வந்து ஒரு 10 பேர்த்த பேசுவோம். புக்கு புக்கோட பியூட்டி என்னன்னா, நிறைய கேரக்டர்ஸ், ஒரு 100 பேர் ஒரே டைம்ல, தேல் ஆல் க்வெஸ்டன் யூ, தேல் ஆல் மேக் யூ திங்க், தேல் ஆல் மேக் யூ ரிஃப்ளெக்ட். ஸோ அதுக்காக ஐ ஆல்வேஸ் டெல் இட்ஸ் அபவுட் ரீடிங் த குவாலிட்டி, யூனோ வாட் எவர் இட் இஸ், எது வாட் எவர் இட் இஸ், கீப் ரீடிங். அண்ட் அதே ஹேபிட் ஈவன் ஐ கண்டினியூ டுடே. சம்டைம்ஸ் புக் படிக்க முடியாது, I read newspapers regularly, I read magazines regularly. So and the thing to, you know, learn. So that is extremely important. And final and most important point, inga irukkira nariya students youngsters kella na solla virumbrudhu, reading is one part, what you become after reading is another part. Kaalaiyila oru nalla like no spiritual book padichi adukapram nam office ku poi alladhu vere you know college ku poi avanu thitti ivanu thitti அவனை பத்தி லைக் தப்பா பேசி, இவனை பத்தி தப்பா பேசி, ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணாம செய்யும் போது, நீங்க 1000 புக்கு படிங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை.
நேச்சர்ல வேற எந்த கிரியேஷனுக்கு இல்லாத ஒரு குவாலிட்டி ஓன்லி மனுஷனுக்கு என்ன இருக்குன்னா த எபிலிட்டி டு ரிமெம்பர் த எபிலிட்டி டு ரைட் அண்ட் ரெக்கார்ட் இன் எனி ஃபார்ம் அது பாட்டாகட்டும் அல்லது டான்ஸ் ஆகட்டும் அல்லது ரைட்டிங் ஆகட்டும் அல்லது ஸ்பீச் ஆகட்டும் மனுஷனுக்கே இருக்கிற ஒரே ஒரு இன்னும் ஒரு வரப்பிரசாதம் வந்து இந்த குவாலிட்டி டு எக்ஸ்பிரஸ் ஆர்செல்ஸ் அதுக்காக தான் நம்ம த பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் வந்து 2000-3000 இயர் பிஃபோர் புக்ஸ் தான் நம்ம இப்போ எனக்கு ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் பைபிள் ஆகட்டும் குரான் ஆகட்டும் பகவத்கீதா ஆகட்டும் 2000-3000 இயர்ஸ் ஆகும் ஸோ எதுக்கு யூனோ வை மேன் ஆல்வேஸ் ரோட் புக்ஸ் வை மேன் ஸ்டார்டட் ரைட்டிங் புக்ஸ் ஈவன் மாடர்னைசேஷன் வராதுக்கு முன்னாடியிலிருந்து புக்ஸ் இருக்கு கம்ப்யூட்டர்ல இப்போ வந்துச்சு பட் த பெஸ்ட் புக்ஸ் ஆஃப் யூனோ வாட் வி ரீட் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஓல்டு மனுஷனுக்கு அந்த எப்பவுமே அந்த ஒரு அர்ஜி இருந்தது நான் நான் யூனோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லதோ கெட்டதோ லெட் மீ ரைட் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அது தெரியணும் இந்த புக் படிச்சு இது நல்லது இது கெட்டதுன்ற டிஃபரன்சியேஷன் மனுஷனுக்கு தெரியணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஷுட் பெனிஃபிட் ஒரு நல்ல நோக்கத்தோட தான் புக்ஸ் யூனோ எழுதுவாங்க ஸோ லெட் மீ டெல் யூ ரீட் பட் அட் த சேம் டைம் அடாப்ட் ஃப்ரம் ரீடிங் டேக் த குட் ஃப்ரம் ரீடிங் அந்த ரீடிங் வந்து ஷுட் ஷேப் யூ இன்டு அ பெட்டர் பர்சன் இன்னைக்கு ஒரு புக் படிக்கும் போது நாளைக்கு ஷுட் பி அ பெட்டர் பர்சன் அதுல ராங் பீப்புள் ஷுட் டெல் யூ ஹவு நாட் டு ஆக்ட் ரைட் கேரக்டர் ஷுட் டெல் யூ ஹவு டு ஆக்ட் ஸோ தட்ஸ் வாட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் எண்ட் கோல் வந்து வாட் யூ டிரைவ் அவுட் ஆஃப் ரீடிங் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஸோ இட்ஸ் ஓன்லி ஒன் யூனோ இஃப் யூ ஆஸ்க் மீ டு கிவ் ஒன் ஸ்லோகன் ஐ ஜஸ்ட் டெல் ஒன் திங் ரீட் இன்டர்னலைஸ் அண்ட் பிகம் பெட்டர் அதுதான் அந்த ரீடிங்கோட ரீடிங் ஹேபிட்டோட நோக்கம் உண்மையான ஃபிலாசபி பிஹைண்ட் ரீடிங் இஸ் யூ பிகம் அ பெட்டர் இண்டிவிஜுவல் ஸோ and read whatever you can reading will never you know hurt you reading will always help you in life so my best wishes to all the youth and you know young friends here happy to see you so many of you on a 30th you know evening 7 o'clock itana per vandu not a small issue so I'm very happy and I request the college Ayyanadar Janaki College to continue this tradition idu vandu or beautiful tradition I'll also you know put it on my Twitter also that I took part in and I'd appreciate some photos on this because everyone should get inspired and mudinja varaku using your college platform in the reading habit innum you know to people who you can take it as a csr activity villages layo or vere edavad edathila you know kondu ponga you know miga mukkiyama mudinja youngsters you know right from their school age id inculcate pandradhuk paarenga college also make it mandatory that everyone reads whatever it is the book so once again thank you so much for inviting me for this I thoroughly enjoyed it and all the best to all of you thank you நன்றி ஐயா நூல் வாசிப்பது குறித்த ஆத்மார்த்தமான உரையை வழங்கி இருக்கின்றீர்கள் நூல்களே தனக்கு நல்ல நண்பனாக இருந்ததாகவும் நூல்களே தன்னை படைப்பாளனாகவும் அறிவாளியாகவும் ஆளுமையாளராகவும் உருவாக்கியதாக தங்களுடைய உரையினுடைய மையம் இருந்தது சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடன் என்று எங்களுடைய சங்க இலக்கியம் சொல்லும் அதே போல உங்களுடைய தந்தையும் உங்களை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாளராக உருவாக்கி இருக்கின்றார் அதற்கு மையமாக இருந்தது நூல்களை அந்த நூல்களை வாசிப்பதோடு நின்றுவிடாமல் அதை செயல்பாட்டிற்கும் கொண்டு வர வேண்டும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி அந்த நூல் சொல்லக்கூடிய வழியிலே நடக்க வேண்டும் போன்ற அறமார்ந்த சிந்தனைகளை இங்கே வலியுறுத்தி பேசி இருக்கின்றீர்கள் ஐயா பல்வேறு பணிகளுக்கு இடையேயும் எங்கள் கல்லூரியினுடைய இனிய அழைப்பை ஏற்று வருகை தந்தமைக்கும் வாழ்த்துறையும் தன்னம்பிக்கை உரையும் வழங்கி சிறப்பித்தமைக்கும் நாங்கள் பெரு நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் ஐயா நன்றி தேங்க்யூ தேங்க்யூ இந்த ஓராண்டில் 49 வாரங்களை கடந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களால் வாழ்த்துறை பெற்ற நூலாவது கூட்டம் இந்த கூட்டத்தினுடைய இந்த நூல் வாசிப்பு முகத்தினுடைய நோக்க உரை வழங்குவதற்கு இளங்கலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கல்வி அம்மா அவர்களை அன்போடு அனுப்புகிறேன் வெற்றி என்பது ஒவ்வொரு மாணவர்களினுடைய கையிலும் ஒவ்வொரு பேராசிரியர்களினுடைய கையிலும் பன்னாடுகளை சார்ந்த பேராசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேரினுடைய ஒட்டுமொத்த ஒத்துழைப்பின் காரணமாக இந்த தொடர் வாசிப்பு முற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கு மாற்று கருத்து இல்லை இந்த நிகழ்வினை நிகழ்த்துவதற்கு எங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய கல்லூரி நிர்வாகத்தையும் நாங்கள் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் எப்பொழுதுமே நல்ல செயல்களை முன்னெடுக்கின்ற பொழுது எங்களுக்கு ஊக்க உரைகளை வழங்கி எங்களை ஆற்றுப்படுத்துகின்ற முதல்வரையும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம் எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவர் சிவனேசன் ஐயா எங்களுடைய பேராசிரியர்கள் அத்துணை பேருடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்வு 50வது நிகழ்வை
எட்டியிருக்கிறது என்றால் அதிலே மிக இல்லை. இந்த 50 வார நிகழ்வு என்பது 63 பேராளர்கள் சான்றோர்களால் 63 நூல்கள் இந்த முற்றத்திலே வாசிக்க பெற்றிருக்கின்றது. நம் நாட்டு கல்வியாளர்கள், அயலக கல்வியாளர்கள், அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை ஆகிய நாடுகளை சார்ந்த பேராளர்கள் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்கள், அயலக பள்ளி கல்லூரி மாணவர்கள், தொழிலதிபர், விஞ்ஞானி, காவல்துறை அதிகாரி, தொல்லியல் அலுவலர், படைப்பாளர், மருத்துவர், தனியார் நிறுவன அதிகாரிகள், ஆட்டோ ஓட்டுநர், இல்லத்தரசி என பல்வேறு சான்றோர்கள் இந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே கலந்து கொண்டு சிறுகதை, நாவல், திறனாய்வு, குழந்தைகளுக்கான கதைகள் என பல்வேறு தளங்களிலே நின்று தங்களுடைய தங்களுக்கு பிடித்த நூல்களை குறித்து இந்த முற்றத்திலே பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த 50 ஆண்டு கால இந்த 50 வார நிகழ்வு என்பது ஒரு சாதனை நிகழ்வாக இருப்பதற்கு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை தமிழ் சான்றோர்களும் காரணம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நோக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரை. முதலாவதாக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய கால் முளைத்த கதைகள் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க சிவகாசி அய்யனாடா ஜானகி அம்மாள் கல்லூரி முதுகலை ஆங்கிலத்துறை முதலாம் ஆண்டு மாணவி செல்வி ஜே செனிப்பர் சைனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த பன்னாட்டு நூல் முற்றத்திலே எனக்கு பேச வாய்ப்பளித்த கல்லூரிக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் தமிழ்துறையை சேர்ந்த பேராசிரியர்கள் அத்துணை பெயர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட புத்தகம் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கால் முளைத்த கதைகள். இந்த ராமகிருஷ்ணன் எஸ்ரா அப்படின்னு சொன்னாலே வந்து உலக சினிமா, உலக இலக்கிய பேரவைகள் இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் நம்ம எல்லாத்துக்குமே தோணும் இல்லையா. ஆனா அவரு நிறைய குழந்தைகளுக்கான சிறுகதைகளை வந்து நிறையவே வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அவருக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அந்த இடங்களில் எல்லாமே வந்து கதைக்கான முக்கியத்துவத்தை வந்து அவர் வந்து குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாரு. எடுத்துக்காட்டா வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, நோவா நம்ம நிறைய பேத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விவிலியத்துல சொல்லப்படுற ஒரு கதாபாத்திரம். அவர் வந்து நோவா வந்து ஒரு பெரிய பேழை செய்யறாரு. கடவுள் வந்து இந்த உலகத்தை வந்து தண்ணீரால அழிச்ச போது அந்த பேழைக்குள்ளாக இந்த உலகத்துல வாழ்ற நிறைய எல்லா உயிரினங்களிலையுமே ஒரு ஒரு ஜோடிய அந்த பேழைக்குள்ளாக வந்து கடவுள் வைக்க சொல்லி அவர்கிட்ட வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து அந்த தண்ணீரால அந்த உலகம் அழிக்கப்பட்டு திருப்பி உயிர்ப்பிக்கப்படும் போது அந்த பேழைக்குள்ள எந்த எந்த உயிரினங்கள் இருந்ததோ அந்தந்த உயிரினங்கள் தான் வந்து பல்கி பெருகினதா வந்து விவிலியத்துல நம்பப்படுது. இந்த கதையில இந்த பேழைய வந்து கதை கூட வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா, இந்த பேழை வந்து எப்படி வந்து இந்த உயிரினங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றதோ அதே மாதிரி இந்த கதைகள் வந்து ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு 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 நடுவுல இருக்கிற ஒரு ஒரு கருவி மாதிரி வந்து இந்த கதைகள் வந்து பயன்படுது இல்ல செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. இந்த கதைகள் வந்து கற்பனை நிறைந்ததாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து உண்மை கதைகளாக கூட இருக்கலாம். ஆனா கதையினுடைய முக்கியத்துவத்தை எங்கெங்க சொல்ல முடியுமோ அந்தந்த இடங்களில் எல்லாத்துலயுமே எஸ்ரா வந்து வலியுறுத்தி சொல்றாரு. நான் எடுத்துக்கொண்ட இந்த கால் முளைத்த கதைகள் அப்படின்ற புத்தகத்துல கூட முன்னுரையில வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, கதை அப்படின்றது வந்து குழந்தைகளுக்கானது மட்டும் கிடையாது, அது பெரியவர்களுக்கானதும் தான் அப்படின்ட்டு வந்து இந்த கதைக்கான முக்கியத்துவத்தை வந்து எஸ்ரா அவர்கள் சொல்றாரு. சரி, குறி இந்த இந்த புத்தகத்தை நான் வந்து எதற்காக எடுத்தேன், எது வந்து இந்த புத்தகத்துல என்னை ரொம்ப ஈர்த்தது அப்படின்னு உங்க இடத்துல நான் வந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னா, இந்த தலைப்பு தான் என்னை ரொம்ப ஈர்த்தது, கால் முளைத்த கதைகள். இந்த புத்தகத்தை பார்த்த உடனே அது என்ன கால் முளைத்த கதைகள், இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு இந்த கியூரியாசிட்டி, அந்த ஒரு ஒரு ஆர்வத்துலதான் நான் இந்த புத்தகத்தை திறந்து பார்த்தேன். அப்போ ஒரு 80 தலைப்பு இருந்துச்சு இந்த புத்தகத்துல. 80 தலைப்புமே எப்படி ஒரு பொதுவான தலைப்புகளா இல்ல, எப்படிப்பட்ட தலைப்புகளா இருந்தது அப்படின்னா, நான் குழந்தையா இருக்கும் போது எங்க அம்மா கிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்டிருக்கேன். ஏம்மா காலையில சூரியன் வருது, நைட்டு சூரியன் வரமாட்டேங்குது, ஏன் வந்து கடல் தண்ணி வந்து உப்பா இருக்குது, ஏன் வந்து வானம் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு, இந்த மாதிரி நிறைய குழந்தைத்தனமான கேள்விகளை நான் கேட்டிருக்கேன். எல்லா குழந்தைகளுமே இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருப்பாங்க இல்லையா. இந்த கேள்விகளுக்கா இந்த கேள்விகள் தான் வந்து தலைப்பாவே இருந்தது.
அப்போ என்னடா இது நம்ம கேட்ட கேள்விகள்லாம் இங்க தலைப்பா இருக்குதே, ஒருவேளை ஒருவேளை வந்து இந்த தலைப்பு நான் கேட்ட கேள்விகளுக்கான விளக்கம் வந்து அறிவியல் சார்ந்த விளக்கம் இந்த புத்தகத்துல இருக்குது போல அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த புத்தகத்துல வந்து என்ன இருந்தது அப்படின்னா, பல்வேறு சிறுகதைகளினுடைய தொகுப்பா இந்த புத்தகம் இருந்தது. 80 சிறுகதைகளினுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம். இந்த 80 சிறுகதைகள், அதாவது நாடோடி கதைகள்னு சொல்லப்படுற இந்த கதைகள் வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, 30 இனத்தில இன பழங்குடி மக்களால் சொல்லப்பட்ட நாடோடி கதைகள் தான் வந்து இந்த புத்தகம், இந்த அதோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். அப்ப நாடோடி கதை இந்த புத்தகத்தை படித்து முடித்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாடோடி கதைகள்னா என்ன அப்படின்னா, மனிதன் வந்து எதையெல்லாம் பார்த்து பயந்தானோ, எதையெல்லாம் பார்த்து வியந்தானோ, எதையெல்லாம் வந்து அவனுக்கு வந்து உபயோகப்பட்டதோ பயன்பட்டதோ அது எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த நாடோடி கதைகளினுடைய சிறப்பு. இந்த புத்தகத்திலுடைய மிகச்சிறந்த ஒரு விஷயமா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, எஸ்ரா அவர்களுடைய மொழிநடை. இந்த புத்தக இந்த புத்தகத்துல அவருடைய மொழிநடை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, அம்மா மடியிலேயோ ஆச்சி மடியிலேயோ படுத்துக்கிட்டு ஒரு கதையை கேட்டா எவ்வளவு ஒரு சுகமான அனுபவமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும் போது அவ்வளவு ஒரு சுகமான அனுபவமா இருந்தது. அவர் வந்து செவி வழி கேட்ட செய்திகளை வந்து அப்படியே படிப்பவர்களுக்கும் அதே அந்த அந்த ஒரு ஃபீல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குட் வைப், அந்த அந்த வைப் வந்து இந்த புத்தகத்தை படிக்கும் போது எனக்கு கிடைச்சது. இந்த மாதிரியான நிறைய அதீதமான கற்பனைகள் நிறைந்த இந்த நாடோடி கதைகள்ல இவர் எப்படி இஸ்ரா ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, சினேகா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடி மக்கள் சொன்ன ஒரு கதையில இருந்துதான் இந்த புத்தகம் ஆரம்பிக்கப்படுது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவும் பகலும் எப்படி தோன்றுச்சு அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. என்னன்னா, ஆந்தையும் முயலும் சண்டை போட்டுச்சான். ஆந்தை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆந்தைக்கு வந்து இப்ப இரவுதான் பிடிக்கும்ன்ட்டு. அப்ப அது என்ன சொல்லுது, எனக்கு இரவுதான் வேணும், எனக்கு பகல் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான இது ரெண்டுக்கும் இடையேயான ஒரு வாக்குவாதம் போகுது. இந்த வாக்குவாதத்தினுடைய விளைவுதான் இரவும் பகலும் வந்து தோன்றுனது அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு கதையை வந்து எஸ்ரா அந்த இடத்துல வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. இந்த கதையை படிக்கும் போதே வந்து அடுத்தடுத்து என்ன இந்த 80 தலைப்புகளிலேயுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படியே நம்ம பார்க்கணுன்ற ஆர்வத்தை இந்த தலைப்பு வந்து இந்த கதை வந்து நமக்கு கொடுக்குது. இந்த கதை மட்டுமில்ல, வெத்தலையும் பாக்கு சுண்ணாம்பு மூணையும் சேர்த்து எதுக்காக போடணும், கடல் தண்ணிய உப்பு கரிக்குது, இந்த மாதிரியான அதீத கற்பனைகள் நிறைந்த நிறைய கதைகள் வந்து இந்த புத்தகத்துல இருந்தது. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு கதை இருந்தது, 90 பக்கத்துல வந்து மால்வா நாட்டுல உள்ள பழங்குடி மக்கள் சொன்ன கதை தான் அது. அது என்ன கதை அப்படின்னா, வேடன் வந்து வேட்டைக்கு போறான். அப்போ வந்து அவன் வந்து வேட்டையாடி ஒரு இறைச்சியை கொண்டு வந்து அவன் வந்து உள்ள குளிர்காயறதுக்காக ஒரு நெருப்பை பத்த வைக்கும் போது அந்த குகையே எரிஞ்சிருது. அப்போ அந்த அந்த இறைச்சியும் எரிஞ்சிருது. அப்போ அவன் வந்து என்னடா இது இப்படி எரிஞ்சு கருப்பாயிருச்சுன்னு அதை தொட்டு பார்க்கும் போது அவனுடைய கைகள் வந்து சுட்டுருச்சு. அப்போ அவன் டக்குன்னு அவனுடைய வாயில வைக்கும் போது என்னடா இது புதுவிதமான ஒரு சுவையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதுல இருந்துதான் உணவு சமைத்து வேக வைத்து சாப்பிடுவதற்குரிய பழக்கம் உண்டானதாக வந்து இந்த இடத்துல வந்து அந்த பழங்குடியினர் வந்து கதை சொல்றாங்க. இப்படி வந்து பழங்குடியினர் சொல்ற இந்த நாடோடி கதைகள்ல வந்து வெறும் கற்பனை மட்டும் இல்ல, நிறைய வந்து அறிவியல் ஆய்வில் கிடைத்த செய்திகளுக்கான துணுக்குகளை கூட இந்த பழங்குடி கதைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இந்த கதை இருக்கு. ஒரு தத்துவம் கூட சொல்லுவாங்கல்ல, கற்பனைகள் மெய்ப்பட தான் வந்து அது அறிவியல் அப்படின்னு, அந்த தத்துவத்திற்கு எடுத்துக்காட்டா இந்த கதையை நான் பாக்குறேன். என்னதான் நிறைய கதைகள் இருந்தாலும் ஒரே ஒரு கதை மட்டும் அந்த கதையோட கருத்து மட்டும் எனக்கு கொஞ்சம் முரண்பாடா இருந்தது. என்ன கதை அப்படின்னா, ஆந்திர மாநிலத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை தான் இது. சூரியன் வந்து ஆணா பெண்ணா அப்படின்ற ஒரு விவாதம் அப்படி வைக்கிற மாதிரியான ஒரு கதை இது. அதுக்கு அவங்க சொல்றாங்க, என்ன கதை சொல்றாங்கன்னா, சூரியனுக்கு ஒரு மகள் இருந்ததாகவும் அந்த பசியின் காரணமா சூரியனுக்கு சாப்பிடவே சாப்பாடு கிடைக்கல. அப்போ அந்த மகளை வந்து அந்த சூரியனே சாப்பிட்டுருக்கான். அப்போ அந்த மகளுடைய இதயம் வெடித்து இப்ப வர அது சூரிய கதிர்களா இந்த உலகத்துல வந்து அது பரவி உலவி தெரிந்து கொண்டு இருக்கிறதுன்றதுதான் கதை. இதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா,
இப்படி கொடூரமா ஒரு ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய சாப்பிட மாட்டா, அப்போ இது கண்டிப்பா ஆணாக தான் இருக்கும், சூரியன் ஆண் தான் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதையில இருந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, குழந்தையா இருக்கும் போது எல்லா கதையுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா அம்மா, ஆமா அம்மானாலே அன்புதானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வளர வளர என்னுடைய மனதுல வந்து இப்ப ஒரு கேள்வி எழுந்தது என்னன்னா, இதன் மூலமா அவங்க வந்து சின்ன குழந்தைகளுடைய மனதில என்ன விதைக்கிறாங்க அப்படின்னா, பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், அம்மானா இப்படிதான் இருக்கணும், அம்மான்றவள் மட்டும்தான் அன்பானவளா இருப்பா, ஆண்களுக்கு வந்து அந்த மாதிரியான பொறுப்பு எதுவும் தேவையில்லை, கடமை எதுவும் இல்லை அப்படின்ற அந்த உணர்வை வந்து ஆண்களுக்கு, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளுடைய மனதுல வந்து அவங்க விதைக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இந்த கதையை படிக்கும் போது என்னுடைய மனதுல தோன்றுச்சு. இன்னொரு ரொம்பவே எனக்கு இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ஒரு கதை வந்து இந்த கதை தான். எந்த கதைனா, கொல்லிமலையில சொல்லப்படுற ஒரு கதை. அந்த கதை என்ன அப்படின்னா, ஒரு வேடிக்கையான கதை. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிழவி இருக்கிறா, ஒரு மூதாட்டி இருக்கிறா, அவ வந்து வேலைக்கு போறா. வேலைக்கு போகும்போது அவளோட அந்த வானம் வந்து முன்னாடி காலத்துலாம் ரொம்ப கீழேதான் இருந்துச்சான். அப்போ அவளுடைய தலையில தட்டிக்கிட்டே இருக்கு, அந்த மூதாட்டியோட தலையில தட்டிக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கிழவி சொல்றா, என்னைய தட்டாத, நானே முடியாம இருக்கேன், நீ என் தலையில இப்படி தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மொத ஒரு தடவை அதட்டுறா. அந்த மேகங்க அந்த ஆகாயம் வந்து கேட்கல. திருப்பி ஒரு தடவை அந்த மூதாட்டியினுடைய தலையில தட்டுது, திருப்பி அவ அதட்டுறா, திருப்பியும் அது கேட்கல. திருப்பி என்ன பண்ணுது, அவளுக்கு வந்து கோபம் வந்துருது, அந்த கிழவிக்கு கோபம் வந்துருது. அப்ப என்ன செய்யறான் அந்த கிழவி, பக்கத்துல இருந்த விளக்கமாறு எடுத்துட்டு, இப்ப நீ போறியா என்னன்னு விரட்ட போறா. அந்த ஆகாயமே பயந்து மேல போயிருச்சான். அன்னைக்கு பயந்து போன ஆகாயம் தான் இன்னும் கீழே வரலன்னு சொல்லி ஒரு கதை சொல்றாங்க. இந்த கதை ரொம்ப, நான் இதை வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த புக்கை மூடி வச்சு நான் யோசிச்சு பார்த்து சிரிச்சேன். ஏன் உண்மையிலே இது நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு வேடிக்கையா, ரொம்ப ஒரு வித்தியாசமான கதையா இருந்தது. ஆனா இந்த கதையில கூட வந்து ஒரு தன்னம்பிக்கைய சொல்றதா நான் பாக்குறேன். எப்படின்னா, தன்னம்பிக்கையினாலே நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்து வந்து மலையின் மீது ஏற வேண்டும், இதை பிழக்க வேண்டும், வானை வில்லாக வளைக்க வேண்டும், இப்படிதான் நமக்கு தன்னம்பிக்கை கதைகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த தன்னம்பிக்கை கதை வந்து ஒரு வேடிக்கையான வித்தியாசமான தன்னம்பிக்கை கதை. ஒரு இயலாத ஒரு எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு மூதாட்டி தன்னை துன்புறுத்திய ஒரு ஆகாயத்தை வந்து மிரட்டி, அது வந்து அவ வந்து விளக்கு மாறாலும் அந்த ஆகாயத்தையே பயமுறுத்தி அவ வந்து மேல போக வச்சுட்டா அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கைக்குரிய ஒரு ஒரு கதையா நான் வந்து இதை வந்து பாக்குறேன். கடைசியா ஒரே ஒரு கதையை மட்டும் குறிப்பிட்டுட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்ளலாம்னு இருக்கேன். கடைசியா ஒரு கதை சொல்லப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, சீன நாட்டுல வந்து இந்த கதையை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டது அல்லது உண்டானது அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, ஒரு கடவுள் இருந்தாரா, அந்த கடவுள் வந்து இறந்தோடனே அவருடைய ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுமே, அதாவது உடல் உறுப்புகளுமே ஒவ்வொன்றாக மலையாகவோ ஒரு ஆற, அதாவது அவருடைய அந்த குருதி, அதாவது ரத்தம் வந்து தண்ணீராகவும், அவருடைய இரத்த நாளங்கள் வந்து ஒரு வழியாகவும், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதை முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் இறந்து போய் அவர் மேல இருந்த ஒட்டுண்ணிகள் தான் மனிதர்களா மாறினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கதையை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும்னா, இதுல ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுண்ணி அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துட்டு சார்புண்ணி அப்படின்ற வார்த்தையை நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், நமக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஹியூமன் இஸ் அ சோசியல் அனிமல். அவன் வந்து ஒரு ஒரு சமூக விலங்கு, ஒருத்தரை சார்ந்துதான் ஒருத்தரை இருக்கிறார்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். இப்படி மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை தத்துவத்தை இந்த மாதிரியான நாடோடி கதைகள் மூலமா வந்து நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரியான கதைகள் வாசிக்கிற பழக்கமும் கேட்கிற பழக்கமும் போயிருச்சு. கதைகளை வந்து நம்ம வாசிச்சோம்னா நமக்கு வந்து கற்பனை திறன் மேம்படும். கற்பனை திறன் மட்டும் மேம்படாது, வொக்காபுலரி அப்படின்னு சொல்லப்படுற சொற்களஞ்சிய பெருக்கம் நமக்கு வந்து கிடைக்கும். இப்ப இருக்கிற இளைய தலைமுறையின் இடத்துல வந்து இந்த நூல் வாசிப்பு வந்து ரொம்பவே மிக குறைந்து காணப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான நூல் வாசிப்பு அப்படின்னு சொன்னோன்னே ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. இதை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.
நூல் வாசிப்பு அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய சிரிப்பை போல இருக்கணும். அந்த பழக்கம் எப்படி ஒரு குழந்தை சிரிச்சோன்னே நமக்கு அந்த அதை சிரிச்சோன்னே நமக்கும் சிரிப்பு வந்துடும், அப்படியே அந்த மகிழ்ச்சி நம்ம கிட்டே வந்து அப்படியே பரவும் அந்த மகிழ்ச்சி. அது மாதிரியாக இந்த நூல் வாசிக்கின்ற பழக்கம் கண்டிப்பாக வந்து பரவ வேண்டும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்துணை பேர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக சிறப்பான உரை. தமிழ் மாணவியா ஆங்கில மாணவியா என்று அறியம் ஏற்படுத்துகின்ற வகையில் மிக அழகாக, ஏன்னா கதையில் வெளிப்படுகின்ற எளிமையான உண்மைகள் தான் எத்தனை அழகானவை. குழந்தைகளினுடைய ஆச்சரியம் நிறைந்த விழிகளால் உலகத்தை ரசிப்பதற்கு கற்றுத்தரக்கூடியது எஸ்ரா அவர்களினுடைய எழுத்து. அதை ஆச்சரியம் சற்றும் குறையாமல் தன்னுடைய பேச்சின் வழியாக எடுத்துரைத்த ஜெனிஃபர் சனி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நூல் குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூர் சிம் பல்கலைக்கழகம் கணினி அறிவியல் முதலாம் ஆண்டு மாணவி செல்வி முத்து சுவேதா அவர்கள், ஜே எம் சாலி அவர்களினுடைய நவீன சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ அவர்களுடைய நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் தேர்ந்தெடுத்திருக்கும் நூலின் பெயர் நவீன சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ. ஆசிரியர் ஜே எம் சாலி. நூல் வகை வாழ்க்கை வரலாறு. பதிப்பு ஆண்டு முதல் பதிப்பு 2015. புத்தக மதிப்புரை என்பது ஒரு புத்தகத்தின் வடிவம், பாணி, தகுதி போன்றவற்றை உள்ளடக்கிய இலக்கிய விமர்சன வகை என்பது நாம் அறிந்ததே. ஜே எம் சாலி அவர்களின் எழுத்து திறமையில் மிளிரும் புத்தகம்தான் நவீன சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ. நூலின் மையப்பொருள் திரு லீ குவான் யூ அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரை கல்வி, பட்டப்படிப்பு, திருமணம், போராட்ட நிகழ்வுகள், அதிபரின் வெற்றிகள், தமிழ் பற்று, வர்த்தகம், கண்டிப்பான வளர்ச்சி வேண்டும் என்பது நூலின் மையப்பொருளாகும். நூல் கட்டமைப்பு சிறுவர்கள் முதல் முதியவர் வரை திரு லீ பற்றி அறியும் வகையில் நூலின் கட்டமைப்பு உள்ளது. பிரதமர், மூத்த அமைச்சர் மற்றும் மதியுரை அமைச்சர் என்று நெடுகால பதவி வகித்த சிங்கப்பூர் சிற்பி லீ குவான் யூ பற்றி பொன்னான வரிகளில் இளைய தலைமுறையினர் அவருடைய அரும்பணிகளை அறிந்து கொள்வதற்காக தான் கையில் கொண்ட ஆயுதம் இந்த நூல் என்று லீ குவான் யூ ஐயா பற்றி இந்த வையகம் போற்ற செய்தவர்களில் ஜே எம் சாலியும் ஒருவர் என்பதில் ஐயமில்லை. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் பல. உலக தலைவர்கள் பல உண்டு, அதில் லீ குவான் யூவிற்கு தன் இடம் உண்டு. செந்தமிழ் நாடினும் போதியிலே இன்ப தேன் வந்து பாயது காது நிலை, எங்கள் தந்திர நாடென்ற போதி நிலை உயிர் சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாடிய பாரதியின் வரிகளை எடுத்து மார்த்தட்டு சொல்லலாம் செந்தமிழ் திருநாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது. நான்கு மொழிகளில் குடியரசு நாடாக சிங்கப்பூர் செழிந்து வருகிறது. எங்கள் தந்திர நாடு என்று சிங்கப்பூர் இந்தியர்கள் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைய ஆதாரமாக இருந்தவர். 1959 சிங்கப்பூர் பிரதமரான திரு லீ குவான் யூ 1954 நவம்பர் மாதம் 12 அன்று அரசியலில் ஈடுபடும் ஆர்வத்தில் நண்பர்களுடன் இணைந்து மக்கள் செயல் கட்சியை தொடங்கினார். தேர்தலில் வெற்றியும் பெற்று 1959 ஜூன் மாதம் 3 அன்று சிங்கப்பூரின் முதல் பிரதமராக பதவி பெற்றார். சிங்கப்பூரின் விடுதலைக்கும் 20th century வரலாற்றை தொடங்கி வைத்தவர் திரு லீ குவான் யூ. ஆங்கிலேய அரசாங்கத்திடமிருந்து சிங்கப்பூர் விடுதலை பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவரும் மலேசியாவிடமிருந்து சிங்கப்பூர் பிரிந்து வருவதற்கும் நடவடிக்கை மேற்கொண்டு அதில் வெற்றியும் கண்டவர் திரு லீ குவான் யூ. முன்னே வள்ளுவன் பின்னே பாரதி அவர்கள் வழியே நின்னே லீ குவான் யூ ஐயா தமிழ் வழி நேசித்தவர். தாய் நாட்டை தந்தி நாடாக மாற்றி சிங்கையை சிலை போல் செதுக்கிய சிற்பி, மக்களை மனக்கருவறையில் தாங்கியவர். திரு லீ அவர்கள் தனது 31 ஆட்சி காலத்தில் தற்போதைய நவீன சிங்கப்பூருக்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி துறைமுக நகரமான சிங்கையை பிரமிக்கும் வர்த்தக நகரமாக உருமாற்றியவர். ஒரு புள்ளியாக இருந்த சிங்கப்பூரை வரைபடத்தில் உலகமே தேடும் அளவுக்கு அசூர வளர்ச்சியில் ஆகாயம் தொட்ட சிகரம் திரு லீ ஆவார். திரு லீ குவான் யூவின் பல கொள்கைகளில் இரண்டு முக்கியமானது. ஒன்று இன நல்லிணக்கம், மற்றொன்று
திறமைக்கு முன்னுரிமை. இவற்றுடன் பல சமய கொள்கை, இருமொழி கல்வி, சிறுபான்மையினர் உரிமைகள், ஊழலற்ற சூழல், தெளிவான ஆளுமை போன்றவற்றை ஆயுதமாக கொண்டு வெட்டு நடை போட்டவர் என்று இந்த புத்தகத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். ஆங்கில மொழி அறிவுடன் தாய்மொழியிலும் திறன் பெற்ற மாணவர்கள் விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த இருமொழி கொள்கை. ஒரு மொழி வாழ வேண்டுமானால் அந்த மொழியை அடிக்கடி பேச வேண்டும், படிக்க வேண்டும். ஒரு மொழியை அதிகமாக பயன்படுத்தும் போது மற்ற மொழிகளின் புழக்கம் குறைகிறது. எவ்வாறு மொழிகளின் முக்கியத்துவத்தை திரு லீ பறைசாற்றுகிறார் என்பது திரு சாலி அவர்கள் இந்த புத்தகத்தில் விரிவாக எழுதியுள்ளார். திரு சாலி புத்தகத்தின் வழியாக பகிர்ந்து கொண்ட ஒரு நிகழ்வானது சிங்கப்பூரில் உள்ள லிட்டில் இந்தியாவில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழாவில் கலந்து கொண்ட திரு லீ வணக்கம் என்ற தமிழ் சொல்லுடன் அவர் பேச்சை தொடங்கினார். அதன் பிறகு அவருக்கு தெரிந்த ஒரே தமிழ் சொல் இதுதான். அடுத்து எனக்கு தெரிந்த தமிழ் வார்த்தை மக்கள் செயல் கட்சி என்று கூறியதும் சிரிப்போலி பரவியது. உன் சாம்ராஜ்யம் பண நோட்டில் 4 மொழிகளில் காட்டியது. உலக மொழி ஆங்கிலம், அணிகலன்களாய் சீனம், மலாய், தமிழ் என அற்புதம் படைத்தாயா? மக்கள் மனதில் அரியணை போட்டு அமர்ந்தாய். தன் குற்றம் நீக்கி பிறங்குற்ற காண்கீர், பின் என் குற்றமாகும் இறைக்கு. நான் விரும்பும் மறை நூல்களில் திருக்குறளும் ஒன்று. நிச்சயமாக திருவள்ளுவர் கற்றறிந்த மேதை என்று மனம் திறந்து பாராட்டியவர். ஓய்வின்றி உழைத்து சிங்கம் வாழ்ந்த காட்டை சிங்கார பூமியாக்கிய சிற்பி, வனத்தை வளமாக்கி எழுக்கொஞ்சும் நகரமாக்கிய லீ குவான் யூ அவர்களின் சாதனைகளை அமெரிக்க இதழ்கள் பதிவு செய்தன. நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட சில வரிகள், சிங்கப்பூர் பாணி வீரத்தை காட்டி விவேகத்தை வெளிச்சமிடும், உழைப்பை பறைசாற்றும் உயர்ந்தவரே உலகம் உன்னை புருவம் உயர்த்தி பார்க்கும். 2015 March 23 மரணமடைந்த திரு லீ குவான் யூ ஐயாவிற்கு 17 தேசிய அளவில் துக்கம் கடைபிடிக்கப்பட்டது. அவர் இல்லாமல் பொன்விழா கண்ட சிங்கி மக்கள் கண்ணீரில் தங்கள் அன்பை நிரப்பினர். கல்லறையில் துயில் கொண்டாலும் களங்கமில்லா சிங்கை நகரை காப்பாய். மாமனிதராம் திரு லீ அவர்களுக்கு பலர் புகழாரமாய் கவிதைகள், புத்தகங்கள் வழியாக கிரீடம் சூட்டி அழகு பார்த்தனர். அவரது 90th பிறந்த நாளை முன்னிட்டு சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகம் 90 கவிதைகள் அடங்கிய இருமொழி நூலை 2013 வெளியிட்டு சிறப்பித்தது. தமிழை அதிகாரத்துவ மொழியாக்கிய திரு லீ அவர்களுக்கு இவ்வேளையில் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குடியரசின் 6th அதிபரான திரு எஸ் ஆர் நாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிங்கப்பூர், மலேசியா, இந்திய ஆகிய 3 நாடுகளையும் சேர்ந்த 90 கவிஞர்கள் படைத்த நூல்களை வெளியிட்டார். உன்னதமான மனிதருக்கு உமர்புலவர் தமிழ் மொழி நிலையத்தில் ஜெஸ்கோ பயண திருமணத்தின் ஆதரவுடன் வெளியிட்டு விழா மங்கள இசையுடன் விண்ணுலகம் அதிருமாறு தொடங்கியது. சிங்கி செழிப்புற செய்திட்ட செம்மலம், எங்கள் இதயம் நிறைந்த இணையவர் என திரு லீ அவர்களை தன் இதயத்தில் வைத்து போற்றி கவிதை படைத்தார் சுப தின்னப்பன் அவர்கள். சிங்கப்பூர் என்னும் குறுகு தெரித்த குரலின் வள்ளுவர், வல்லவர், அரசியல் வல்லுநர் என்றும் வியர்வை துளியை கடத்துளியோடு கலந்து சிறு தீவை உலக அரங்கில் அதிர வைத்தவர் என்று பிச்சினைக்காடு இளங்கோவர் கவிதையால் தன் அன்பை பகிர்ந்து கொண்டார். கூர்த்த மதியும் ஆட்சி திறனும் நேர்மையும் ஒழுங்கும் உள்ளவரை நிலைத்திருப்பார் புவிமில். தந்தையாக கொண்ட அவரை சிங்கப்பூரும் வாழும் மக்களின் நெஞ்சிலும் என்றும் குடியிருப்பார் என்று கவிஞர் காத்துமா இக்பால் பீலாமுனை வழியாக தன் திரு லீ அவர்களின் மீது இருந்த பற்றை கவிதை மூலம் படைத்ததை இந்த புத்தகத்தில் திரு சாலி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டு மக்கள் அனைவருமே சமம்தான் என்றாய், 4 மொழி ஆட்சியிலே தமிழும் ஒன்றாய், ஊட்டுகின்ற தாயை போல் அமர்த்தி வைத்தாய், உலக மக்களின் எண்ணத்தில் நிலைத்தாய் என்று தன் அன்பை அர்ப்பணித்தார் திரு ஆண்டியப்பன் அவர்கள். இந்த புத்தகத்தை படிக்கும் போது, அதை உங்க கூட பகிர்ந்து கொண்ட போதும், இளைய தலைமுறான எனக்கு ஏதோ ஒரு உத்வேகம், பல வரிகளின் வர்ணனைகள் என் மனதில் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது உண்மைதான். தமிழ் தாய் நாட்டில் பிறந்து தந்தை திருநாட்டில் வளர்ந்த பெருமையை உணர்கிறேன். என் தமிழால் உலக அறியவும் செய்வேன். லீ குவான் யூ ஐயா அவர்கள் தனி ஆளாய் த
தனி வழி வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டு தன் நாட்டையும் தனித்துவம் ஆக்கியது இந்த நூல் வழி அறியலாம். போராட்ட வாழ்வையும் சாதித்த செயலையும் துல்லியமாக இந்நூலில் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை படித்தால் சிங்கப்பூரின் வளர்ச்சியும் திரு லீயை பற்றியும் அறிந்த திருப்தி கிடைக்கும் என்பது நிதர்சன உண்மை என்று கூறி நூல் ஆசிரியரான ஜெயம் சாலி அவர்களுக்கு என் தாழ்மையான நன்றிகளை உரித்தாக்குகிறேன். இணையம் வழி இணைந்த அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பார்ந்த நன்றிகள். மேலும் பொன்னான வாய்ப்பினை நல்கி ஊக்குவித்த ஐயா நாடர் ஜானகி அம்மாள் கல்லூரி பொறுப்பாளர்களுக்கும் திரு ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நான் முத்துஸ்வேதா, நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க்கை வரலாற்றை ஒரு வாழ்வியல் பாடமாக எடுத்துரைப்பது என்பது ஒரு கலை. அந்த வகையில் மிக அழகாக லீ குவான் அவர்களினுடைய வாழ்க்கை, அவருடைய சிந்தனைகள், அவரை பற்றியதான கவித்துவமான வரிகள் என அழகாக எடுத்து உரைத்த முத்துஸ்வேதா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கருத்துரைக்கான நேரம். இந்த நிகழ்வு குறித்த கருத்துரை வழங்குவதற்கு முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 50வது வாரம் புன்விழா கண்டுகொண்டிருக்கின்றது. புத்தகம் வாசிக்கின்ற நமது நல்ல செயல், ஏதோ புத்தகம் வாசிக்கின்ற நிகழ்வினை இணையத்தின் வாயிலாக நடத்தி எதுவும் நிகழ்வு இல்லாமல் இருக்கிறதே என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு இன்று மீச்சிறப்பாக பெரும் பெரும் தலைவர்களெல்லாம் பாராட்டக்கூடிய நல்ல நிகழ்வாக வளர்ந்து ஓங்கி 50வது வாரம் பொன்விழா கண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முதலில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பேசிய மாணவி ஜெனிஃபர் ஷைனி எஸ்ரா பத்தி, எஸ்ராவுடைய கதைகள் பத்தி. எஸ்ரா கதைகள்னு சொன்னாலே அதுக்கப்புறம் வேற செய்திகளே இல்லை. ஏன்னா அது அப்படி ஒரு நடை, அப்படி ஒரு சுவை புதிந்த கதைகளாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஷைனி எடுத்துக்கணும்னு சொன்ன அந்த கதையினுடைய போக்கு, சொன்ன விதம், சின்ன சின்ன செய்திகளை கூட அதை ரொம்ப விரிவுபடுத்தி சொன்ன பாங்கு பாராட்டுக்குரியதாக இருந்தது. உண்மையிலேயே அந்த மாணவியை நெஞ்சார்ந்து பாராட்ட வேண்டும். கால் முளைத்த கதைகள் என்கின்ற அந்த கதை தனக்கு ஏன் எப்படி ஆர்வம் ஏற்பட்டது என்பதை சொல்லி அறிவியல் சார்ந்த கதைகளாக இருக்குமோ என்று எண்ணித்தான் அதனுள் நான் சென்றேன். ஏன்னா 80 கதைகள் இருக்குது. அதுல 30 இன பழங்குடி மக்களின் நாடோடி கதைகள் இருக்கின்றன. அந்த நாடோடி கதைகள் எல்லாம் படிக்கின்ற பொழுது அந்த இந்த இந்த உதாரணம் என்ன ரொம்ப மெய்மறக்க வைத்தது. அம்மா மடியிலோ அல்லது ஆச்சி மடியிலோ படுத்துக்கொண்டு கதை கேட்பதைப் போல எஸ்ரா கதையை படிப்பது சிறப்பாக இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே சுவைத்து சுவைத்து படித்திருக்கிற ஜெனிஃபர் ஷைனிக்கு பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும். வெற்றிலைப்பாக்கு, சுண்ணாம்பு போன்ற கதை, மல்லா பழங்குடி உணவு சமைத்து சாப்பிட்டது. ஏன்னா காட்டுல தீ ஏற்பட்டு அதுல விலங்குகள் எல்லாம் இறந்து அது சுட்டு கடந்த அந்த உணவை எடுத்து சாப்பிட்டு அது சுவையாக இருந்ததுனால தான் தொடர்ந்து நெருப்பிலிட்டு சாப்பிட பழக்கம் வந்தது என்பது மானுடவியலார் கூறுகின்ற மனிதனுடைய நாகரீகத்தினுடைய தொடக்கம். அந்த கதையை இங்கே மேற்கோள் காட்டியது. கற்பனை மெய்ப்பட மெய்ப்பட அது அறிவியலாகும் என்று ஷைனி சொன்ன இந்த செய்தி உண்மைதான். ஒரு கற்பனை தான் உண்மையாக மாறும். ஒரு அறிஞன் சொன்னான், இந்த மருந்தை சாப்பிட்டால் மேன் பிகம் வெயிட்லெஸ், ஹீ கேன் ஃபிளை அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் அது அந்த கற்பனை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றான் ரக்கை விரித்து. அந்த செய்தி இந்த கற்பனையாக செய்தியாக ஷைனி சொன்னது பாராட்டுக்குரியது. சூரியன் ஆனா பெண்ணா, அந்த கதை ரொம்ப உண்மையிலே நகைச்சுவையாக இருந்தது. தன்னுடைய மகளை தின்றது பெண் தின்ன மாட்டா, ஆண் தான் தின்னுவா என்று ஒரு ஆண் மீது மிகப்பெரிய குற்றத்தை வைக்கின்ற ஒரு கதை, அதனால சூரியன் ஆண் தான் என்று சொல்வது. கொல்லிமலை கதை என்பது, இந்த கதை எனக்கு வந்து ஒரு கதையை ஞாபகப்படுது. இங்கெல்லாம் வடஆர்காடு மாவட்டத்துல ஒரு கதை உண்டு. ஔவையார் வந்து அடிக்கடி நிறைய பாடல்கள் பாடிக்கொண்டிருந்த பொழுது வானமானது அப்பப்ப தலையில தட்டிக்கிட்டு இருக்குமா, அங்க சொல்ற கதை. அப்படி தட்டிட்டு இருந்தபோது அவ்வை சொல்லி சொல்லி பார்த்தாங்களாம், கேட்கல. அதனால உடனே சபிச்சாங்களாம், 7 வண்டி கயிறு போட்டாலும் 8ஆம்போ, 10 வண்டி கயிறு போட்டாலும் 10ஆம் உயரத்துக்கு போன்னு சொன்னாங்களாம், வானம் போயிடுச்சான். அதே மாதிரி இந்த கொல்லிமலையில அந்த மாதிரி விளக்கு மாறை எடுத்துக்கொண்டு விரட்டி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த கதையை கேட்ட மாத்திரத்தில் எனக்கு அந்த கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. உண்மையிலேயே அதை சொன்ன விதம், பகிர்ந்து கொண்ட விதம் மிகவும் சுவையாக இருந்தது. சீனதேயத்து கதை தான் கடைசி கதையாக சொல்லி எல்லாம் சொல்லி முடிச்சதும் கடைசி ஒரு முத்தாய்ப்பு ஒரு வார்த்தை சொன்னது, உண்மையிலே நான் நெகிழ்ந்து போனேன்.
சொற்களஞ்சியம் பெருகும். படிக்க படிக்க, சிறுகதைகளை படிக்க படிக்க சொற்களஞ்சியம் அறிவு வளரும் என்று சொன்ன அந்த செய்தி இன்று அடுத்த தலைமுறைக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தியாக எடுத்துக்கொண்டு இந்த ஜெனிஃபர் ஷைனியை நான் வாழ்த்துவதும், அவர் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நல்ல நல்ல நூல்களை படித்து மற்றவர்களை படிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அடுத்து இரண்டாவதாக சிங்கப்பூரில் இருந்து பேசிய மாணவி முத்துசுவேதா, அவங்க சிறந்த பேச்சாளர், நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறாங்க சிங்கப்பூர்ல, என்னோட கூட நிறைய பட்டிமன்றங்கள்லையும் நிறைய கருத்தரங்களையும் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு மாணவியாக சிந்திக்கிற அந்த சிந்தனையை பார்க்க முடிந்தது. நவீன சிங்கப்பூரின் தந்தை லீ குவான் யூ, இது அதாவது சிங்கப்பூரை நிர்மாணித்த, இன்று சிங்கப்பூரினுடைய 60 ஆண்டு கால வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து லீயினுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கும். அதை ஒரு நூலாக ஜே எம் சாலி எழுதியிருந்தாரு. சிறுவர் முதல் பெரியவர் வரை அறியும் அழகு நடையோடு எழுதப்பட்டது என்று சொல்லி ஆரம்பித்தார். இளைய தலைமுறையை பற்றி அறிய லீ பற்றி படிக்க வேண்டும், இளைய தலைமுறை அடுத்த தளத்திற்கு செல்ல லீ பற்றி படிக்க வேண்டும் என்று முத்துசுவேதா சொன்னது பாராட்டுக்குரியது. ஜே எம் சாலி சொன்னதாக சொன்னார். சிங்கப்பூர் செந்தமிழர் நாடு என்று லீ நினைத்தார். அதுதான் அவர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்தியர் என்றால் தமிழர், இந்திய மொழி என்றால் தமிழ் என்று அவர் சொன்ன அந்த சொல் இன்றும் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுதான் அவங்க இங்க மேற்கோள் காட்டி சொன்னாங்க. சிங்கப்பூர் விடுதலை பெறுவதற்கும் மலேசியாவிலிருந்து பிரிவதற்கும் காரணமாக இருந்த லீ அரசியலிலே ஒரு தனக்கென்று ஒரு அழகான வடிவத்தை வைத்துக் கொண்டு இயங்கினார் என்பதை ஜே எம் சாலி சொல்லியிருப்பார். சிங்கையை சிலை போல செதுக்கினார் என்று முத்துசுவேதா சொன்னது பாராட்டுக்குரியது. ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் எடுத்திருந்தாலும் அதை தகுந்த நேரத்தில் எடுத்து இங்கே நமக்கு சொன்னது பாராட்டது. ரெண்டு செய்தி அவர் எப்பயுமே கடைபிடிப்பார், ஒன்று இன நல்லிணக்கம், மற்றொன்று திறமைக்கு முக்கியத்துவம். சிங்கப்பூர்ல வந்து வயசாச்சுன்னா ப்ரொமோஷன் கிடையாது, நான் உனக்கு முன்னாடி சேர்ந்தேன் சீனியர் அப்படிலாம் கிடையாது. ஜூனியர் கூட ரொம்ப ஜூனியரா ஜாயின் பண்ணி திறமையானவனாக இருந்தா அவரு ஹெச்ஓடியா வந்துருவாங்க. அப்படி அந்த 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 முறைமைகள் அங்கே மாற்றம், திறமைக்கு முன்னுரிமை என்பது அவருடையது, ஊழலற்ற ஆட்சி, இவைகளெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி அந்த புத்தகத்தை படித்தது உள்வாங்குவதை விட நமக்கு எடுத்து சொன்ன அந்த பாங்கு பாராட்டுக்குரியதாக இருந்தது. லிட்டில் இந்தியாவில் நடந்த ஒரு விளக்கத்துல வணக்கம் மட்டும்தான் சொன்னார், அப்புறம் மக்கள் செயல் கட்சியை பத்தி சொன்னார் என்ற செய்தி வரலாற்று செய்தியாக பேசுவார்கள், அதையும் அவங்க எடுத்து சொன்னது. சில கவிஞருடைய பெயர் காத்துமு இக்பால், பிச்சனிக்காடு போன்ற கவிஞருடைய பெயர்களை சொல்லி உணர்வுபூர்வமாக நான் உணர்ந்தேன் இதை படிக்கின்ற பொழுது இது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும், அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவியல், அவருடைய அரசியல் தந்திரம், அவருடைய நாட்டை உருவாக்குகின்ற செதுக்குகின்ற பான்மை இவைகள் எல்லாம் நான் மெய்மறந்து படித்தேன் என்று சொல்லி சிங்கப்பூரின் நவீன சிங்கப்பூரின் தந்தையாக இருந்த லீ குவான் யூ அவர்களை பற்றி மிக அழகாக நம்மிடத்திலே அறிமுகப்படுத்தி அந்த நூலை எழுதிய ஜே எம் சாலிக்கும் நன்றி சொல்லி இங்கே விடைபெற்றிருக்கின்ற அருமை மாணவி முத்து சுவேதா அவர்களை வாழ்த்துவதும், அவர் தொடர்ந்து நிகழ்வுகளில் பங்கேற்று தமிழுக்காக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு அய்யனாரா ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய அத்துணை பேராளர்களுக்கும் குறிப்பாக முனைவர் அசோக் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு தமிழ்துறை தலைவர் சிவனேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாணவிகள் ஜெனிஃபர் ஷைனி, சிங்கப்பூர் மாணவி முத்து ஸ்வேதா ஆகியோருடைய இருவருடைய பேச்சும் மிக இனிமையாக இருந்தது. முதலாவது மாணவி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எடுத்துக்கொண்டு வாசித்தார், 80 கதைகள் இருந்ததாக சொன்னார். அவர் அந்த கதையை நூலை வாசிப்பதற்கான ஆர்வம் எங்கே இருந்து வந்தது என்பதை தான் சிறு குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய அம்மாவிடம் ஒன்றாக வினவி வினவி கேட்ட அந்த அனுபவத்திலிருந்து தொடர்ந்தார். கற்பனைகளுள் வரட்டு கற்பனை, படைப்பு கற்பனை, வெற்று கற்பனை, ஏய்பு கற்பனை என்று பல்வேறு கற்பனைகள் உண்டு. அவர் சொன்ன கதைகள் எல்லாம் சூரியன் ஆனா பெண்ணா அப்படிங்கிற கதைகள், அல்லது வானம் ஏன் உயரத்துக்கு போய்விட்டது அப்படிங்கிற கதைகள் எல்லாம் ஏய்பு கற்பனை என்று சொல்லுவார்கள். கொஹிரன்ஸ் என்ற ஒன்று காணப்படுகிறது, அதாவது கற்பனை தான் என்றாலும் அதில் ஒரு பொருத்தம் என்ற வகையில் அற்புதமான ஒரு விளக்கங்களை அவர் சொல்லி அறிவியல் உண்மைகளை எளிமையான முறையில் சிறு வயது சிறார்களுக்கு மனதில் பதிமண்ணம் உள்ள அந்த கதைகளை எல்லாம் அவர் ஆங்கில மாணவி என்று முதலில் போட்டிருந்தது, ஆனால் உண்மையிலே தூய தமிழில் நல்ல உச்சரிப்பில் மிக அருமையாக சொன்னார், அவருக்கு பாராட்டுகள். அதே போல சிங்கப்பூரில் இருந்து பேசிய மாணவி மிக சிறப்பாக பேசிய முத்து ஸ்வேதா அவர்கள்,
அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளர் என்பதை முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டார்கள். அவருடைய அந்த பேச்சு பாணி மிக அருமையாக இருந்தது. ஒரு உரைநடை நூலைத்தான் பேசியிருக்கிற ஜே எம் சாலி எழுதிய உரைநடை நூலைத்தான் பேசியிருக்கிறார். ஆனால் கவித்துவமாக பேசினார். மோனையும் எதுகையும் அவருடைய பேச்சில் போட்டி போட்டு கொண்டு வந்தார். மிக அருமையாக இருந்தது. நிறைவாக அந்த நூலில் பல்வேறு கவிஞர்கள் லீக்வான் பத்தி எழுதிய கவிதைகளையும் தொகுத்து சொன்னார். ஆனால் முதலில் இருந்து அவர் பேசிய பேச்சில் சிங்கம் உலவிய காட்டில் சிங்கப்பூர் சீராக இருந்தது என்று எல்லாம் மோனை அவரிடம் பேச்சில் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. எனவே இரு மாணவிகளுக்கும் பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு இந்த 50வது வார விழாவை சிறப்பிக்கும் வகையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கருத்துரை வழங்கி சிறப்பித்த சிவனேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை வைக்கின்றேன். அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயநாடார் தியானியம்மாள் கல்லூரி என்னுடைய முனைப்பிலே முத்தாய்ப்பாக 50வது வெற்றி வாரத்தை எட்டி பொன்விழா காணும் இந்த தமிழ் நூல் வாசிப்பு முற்றத்தின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக கல்லூரி மாணவி ஜெனிஃபர் ஷைனி அவர்கள் எஸ் ராமகிருஷ்ணனுடைய கால் முளைத்த கதைகள் என்ற நூலை பற்றி ஒரு தனது கருத்தாய்வினை அழகாக பதிவு செய்தார். ஒரு சின்ன குழந்தைக்கு இயற்கையாக ஒரு உந்து ஒரு ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய கேள்விகள் சூரியனை பற்றியும் கடலை பற்றியும் இயற்கை சார்ந்த சில வினாக்கள் குழந்தையினுடைய மனதிலே எழுவது இயல்புதான். அந்த கதைகளை அம்மா மடியிலும் ஆச்சி மடியிலும் அமர்ந்து கதை கேட்பது போல இருந்ததாக ரசித்து அந்த அவருடைய அந்த உரையாடல் கருத்துரை மிக அழகாக இருந்தது. குறிப்பாக பேராசிரியர் சிவனேசன் ஐயா சொல்வது போல, சிங்கப்பூர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொன்னது போல, சூரியன் ஆனா பெண்ணா என்ற அந்த ஒரு ஒரு வினாவையும் தொடுத்து அது சூரியன் ஆண் தான், ஏனென்றால் அம்மா என்றால் அன்பு என்ற அந்த கருத்தை விதைத்து. ஆனால் ஒரு எனக்கு ஒரு சிறு ஒரு கருத்து வேறுபாடு என்னவென்றால், அம்மா இயல்பாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாள். குழந்தை தவறு செய்தாலும் அதை கட்டி அணைத்து முத்தமிட்டு சீராட்டி பாராட்டுவாள். அப்பா பொதுவாக அதிகமாக தன்னுடைய அன்பை வெளிக்காண்பிக்காதவர். இருந்தாலும் இந்த கதையினுடைய போக்கு நன்றாக அவர் விவரித்து விளக்கினார். நல்லா ஆங்கில மாணவியாக இருந்தாலும் தமிழிலே மிக புலமையுடன் நன்றாக பேசினார். அடுத்து சிங்கப்பூரினுடைய இமாலய வளர்ச்சி, அசூர வளர்ச்சி அருமையான ஒரு கருத்தினை மாணவி முத்து ஸ்வேதா அவர்கள், சிங்கப்பூர் என்றாலே அது ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு நாடு, மிக குட்டி மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் அது ஒரு சுற்றுலா துறையிலே அது மிக மிக முன்னோடியான ஒரு உலகுக்கு ஒரு வழிகாட்டியாக முன்னோடியாக இருந்த ஒரு 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 நாடு. நாம் அனைவருமே வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தை நாம் அனைவருமே நான் அந்த ஆர்வத்தை நமக்கு அனைவருக்குமே உண்டு. அந்த நவீன சிங்கப்பூரை ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னோடி நாடாக புனரமைப்பதிலே நிர்மாணிப்பதிலே முதல் பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்களுடைய அந்த பங்களிப்பினை எந்த ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் அரசியல்வாதியினுடைய கைகளிலே அது கிட்ட இருக்கிறது. அவர் இந்த வாய்ப்பை அழகாக பயன்படுத்தி சிங்கப்பூரை உலகமே வியந்து பாராட்டும் வண்ணம் அந்த நாட்டை உருவாக்கியதிலே ஜே எம் சாலி அவர்களுடைய நாவல் மூலமாக இந்த சுயசரிதை அந்த ஆட்டோ பயோகிராஃபின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை சரித்திரத்தை அழகாக செல்வி ஸ்வேதா முத்து ஸ்வேதா அவர்கள் நான் மன்றத்தின் முன் வைத்தது பாராட்டும்படியாக இருந்தது. இரு மாணவிகளுமே அவர்களுக்கு அளிக்கப்பட்ட பங்கினை மிக சிறப்பாக எழுதி நமக்கு ஒரு படிக்கக்கூடிய ஆர்வத்தையும் ஒரு நாட்டை பற்றி இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும், இப்படி ஒரு சிறிய நாடு எப்படி ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது என்ற அந்த ஆர்வத்தை நமக்கு உண்டு. நாமும் ஒரு முறை அந்த நாட்டுக்கு சென்று அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கண்டு நாமும் பிரமிக்க வேண்டும், அந்த வளர்ச்சியை நம் நாட்டிலும் கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தை தூண்டியமாக முத்து ஸ்வேதா அவர்கள் பேசினார்கள். இருவருக்கும் எங்களுடைய நமதனுடைய மன்றத்தினுடைய வாசகர்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் பாராட்டுதல்கள். நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பித்த இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கருத்துரை வழங்குவதற்கு
குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் 50வது பொன்விழா வாசிப்பு முற்றத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும். இந்த இரண்டு மாணவிகள் தங்களுடைய கருத்துரைகளை வழங்கினார்கள். குறிப்பாக ஜெனிஃபர் அவருடைய பேச்சு அல்லது கருத்துரை என்பது மிக இயல்பாக இருந்தது. நம்ம ஒரு தேசாந்திரி எஸ்ராவினுடைய அந்த கால் முளைத்த கதைகளை மிகச்சிறந்த முறையிலே சொன்னார். எனக்கு அதில் ரொம்ப பிடித்திருந்தது, கதை என்பது குழந்தைகளுக்கானது மட்டுமல்ல அது மூத்தவர்களுக்கும் உரியது என்ற தொடங்கி, வாசிப்பு என்பது குழந்தைகளின் சிரிப்பை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்த விதம் மிக அருமை. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்து பேசிய சிங்கப்பூரின் முத்து சிவேதா அவர்கள், நவீன சிங்கப்பூரின் தந்தை முன்னாள் பிரதமர் லீ குவான் யூ அவர்களை பற்றி பேசினார்கள். ஒருமுறை மலேசியாவில் நடந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள், உலகமெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள், மலேசியாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், சிங்கப்பூரில் தமிழர்கள் சிறப்பாக வாழ்கிறார்கள், அந்த தமிழர்களும் தமிழும் சிறப்பாக வாழ்வதற்கு அந்த சிங்கப்பூரின் முதல் பிரதமர் மூத்த பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்களுடைய அவருடைய ஆளுமைதான் காரணம் என்பதை நாம் இந்த மாணவி முத்து சுவேதாவின் கருத்துரையின் வழி நாம் அறிந்திருக்கின்றோம். தமிழ் மொழி சிங்கப்பூரின் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் இருந்து உலகமெங்கும் தமிழ் முழக்கம் செய்வது நமக்கு பெருமை அளிக்கிறது. ஒரு புள்ளியாக இருந்த சிங்கப்பூரை உலகமே பார்க்கின்ற வகையில் செய்து வைத்த அந்த சிங்கப்பூரின் சிற்பிக்கு இந்த 50வது பொன்விழாவை சமர்ப்பித்து முடித்திருப்பது உண்மையிலே பாராட்டுக்குரியது. மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கருத்துரை வழங்கி சிறப்பு சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முதல்வர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை நல் வணக்கங்கள். சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக வியாழன்தோறும் புத்தகத்தை நேசித்து வாசிக்கவும் அதனூடே மாணவர்கள் தங்களின் பேச்சு வளமையை பெருக்கிக் கொள்ளவும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த வாரம் 50வது வாரம் பொன்விழா வாரமாக புதுப்பொழிவு பெற்றுள்ளது. இந்நிகழ்வினை தொடர்ச்சியாக நாங்கள் நடத்துவதற்கு நல்வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் நன்றி கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்விற்கான ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வழங்கி வரும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இத்தருணத்திலே துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். செஞ்சிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டிங்கு சேர்ப்பீர் என்ற முண்டாசு கவியின் உத்திரை வரிகளை முன்வைத்து, என் திசைகளிலும் காற்றுனர் வியாபித்திருக்கும் தமிழ் ஆர்வலர்களை ஒன்றிணைக்கும் ஒற்றை கயிறாய் இம்முற்றம் துளங்க வேண்டும், கற்றில நாயனும் கேட்க என்னும் சீரிய நோக்கத்தோடு 21/1/2021 அன்று தொடங்கப்பட்ட இம்முற்றமானது இன்று பொன்விழா கண்ட முற்றமாக மலர்ந்து மனம் பரப்புகின்றது என்றால் அது பங்கேற்பாளர்களையே சாரும். உங்கள் அனைவருக்கும் இத்தருணத்திலே நன்றி கூறிக்கொள்கின்றோம். சுவரை வைத்தே சித்திரம் என்பார்கள். இங்கு சுவரும் நீங்களே, அதில் வரையப்படும் சித்திரமும் நீங்களே. உங்களால் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள் என்ற புது மொழியோடு தொடர்ந்து பீடுநடை போட எங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களான சிங்கப்பூர் முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கும், மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா, அருள்நாதன் ஐயா, இலங்கையை சார்ந்த முனைவர் வானதி பகீரதன், அமெரிக்காவை சார்ந்த சக்தி விஜயகுமார் ஆகிய அத்துணை பேருக்கும் தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் இணைப்பிலே இணைந்து தன்னுடைய சீரிய கருத்துக்களை மாணவிகளுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் வழங்கி வரும் முதுநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் கா சிவனேசன் ஐயா அவர்களுக்கும், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும், கங்காதேவி அம்மா அவர்களுக்கும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். பொன்விழா வாரம் கண்ட நூல் வாசிப்பு முற்றத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக, மணிமகுடம் சூட்டும் விதமாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் உயர் திரு மேகநாத ரெட்டி அவர்கள் இன்று புத்தக வாசிப்பின் தேவை, அதனுடைய அவசியம், நோக்கத்தை எடுத்துரைத்து மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரையை நிகழ்த்தியுள்ளார்கள். பல்வேறு அலுவலர்களுக்கு மத்தியிலும் மாணவர்களுக்கான உரை என்றதும் மறுக்காமல், சிறிதும் யோசிக்காமல் உடனே சம்மதம் தெரிவித்து கலந்து கொண்டதோடு தன் வாழ்வின் வடிவத்தை மாற்றியமைத்ததில் புத்தகத்திற்கு பெரும் பங்கு உண்டு என்று ஒரு அரிய சீரிய உரையினை நிகழ்த்தி சென்றார் அன்னார். அவர்களுக்கு கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே நூல் கருத்துரையை வழங்கிய இரு மாணவிகள், அயனடர் ஜானகி அம்மாள் கல்லூரி முதுநிலை ஆங்கிலம் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவி ஜெனிஃபர் சைனி, சிங்கப்பூர் கணினி அறிவியல் முதலாம் ஆண்டு மாணவி முத்து சுவேதா ஆகிய இருவரும் தன்னுடைய சீரிய உரையினால் இருவரும் செந்தமிழால் செவிக்கு இன்பம் சேர்த்தனர் என்றால் அது மறுக்க இயலாது. அவர்களுக்கும் இது மறக்க முடியாத
ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இது மட்டுமின்றி பங்கேற்பாளர்களாக தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் வழங்கி வரும் நம் கல்லூரி மற்றும் பிற கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், வெளிநாடு மற்றும் உள்நாடுகள் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்துணை பேருக்கும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இறுதியாக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். நன்றி.